ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே கவின் செட்டிநாடு சமையலில் நம்ம ஒரு சூப்பரான அளவு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம முகத்தில் இருக்க கருமையை நீக்கி நம்ம முகம் வந்து ரொம்பவே வெள்ளையாக இருக்கிறதுக்கு இந்த தக்காளி ரொம்பவே உதவியாக இருக்குது. நாம் இதுவரைக்கும் நிறையவே ஆயின்மெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் முகத்தை வெண்மையாக்கிறதுக்கு. நாம் இந்த தக்காளியை வச்சு இன்றைக்கி நாம் எப்படி 15 நிமிஷத்தில் வெள்ளையாக்குறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி உள்ள வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கவின் செட்டிநாடு சமையல்லேருந்து ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை வச்சு தான் நாம் இன்றைக்கி தக்காளியோட யூஸ் பண்ணி நாம் இன்றைக்கி முகத்தை வெள்ளையாக்க போகிறோம். இன்றைக்கி நான் இதில் ஒரு சின்ன டெமோ மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய கையை வச்சே இதில் வந்து யூஸ் பண்ணி நான் எப்படி வெள்ளையாக்குறதுன்றத காமிக்கிறேன். தக்காளியை எப்போவுமே இது மாதிரி சென்டராக கட் பண்ணாதீங்க, இது மாதிரி குறுக்கால் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து ரொம்பவே பழுத்த தக்காளியாக இருக்கணும். காய்வெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இது மாதிரி பழுத்த தக்காளியில் தான் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி சர்க்கரையில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே ஒட்டிக்கிடுச்சு பாருங்கள் தக்காளியில். ஸோ நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணையில் சர்க்கரை பெரிய சர்க்கரையாக இருந்ததுன்னா அந்த சர்க்கரையால் உங்களுக்கு முகத்தில் கோடு விழுகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவே மெதுவாகவே முகத்தில் தேய்க்கும் போது ரொம்ப மெதுவாக தேய்க்கணும். ஸோ இது மாதிரி நான் டிப் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் என்னுடைய கைகளில் தான் தேய்ச்சி இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், என்னுடைய கை நிறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு கையில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான சைட் எஃபெக்டும் கெமிக்கலும் எதுவுமே மிக்ஸ் பண்ண கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரையை மட்டும்தான் வச்சு நான் இதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதை நல்லாவே நான் தேய்க்கிறேன் பாருங்கள். தேய்க்கையில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கலர் எவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நமக்கு சன்லைட் படுற இடம் கழுத்துலலாம் நமக்கு வந்து நிறையவே கருமையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் இதே மாதிரி சர்க்கரையை வந்து தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் நல்லாவே தேய்ச்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து டிப் பண்ணி அதில் திரும்பவும் நல்லாவே தேய்ங்க. அப்போக்கேப்ப அந்த தக்காளியை இது மாதிரி நல்லாவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அந்த சாறு வர்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் நல்லாவே தேய்ச்சிட்டே இருங்க. பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் கூட டிப் பண்ணி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் தேய்க்கிறதுனால உங்களுக்கு 10 நிமிஷத்தில் உங்கள் முகத்தை வந்து நீங்கள் வெண்மையாக்கலாம். நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கடைகளில் கிடைக்கிற கெமிக்கலான அந்த பேஸ்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முகம் வெண்மையாகும். பட் ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது வந்து கெட்டு போயிடும். ஸோ இதே மாதிரி நேச்சுரலாக இருக்கதே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. பாருங்கள், எனக்கு 2 கைக்கும் உள்ள சேஞ்சஸ் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு அழகு குறிப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.